ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்குவோம் நம்ம பட்டை செய்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறையா பேப்பர் கிராஃப்ட் செஞ்சுருந்தால் ஸ்கொயர் இந்த மாதிரி மடித்து எடுக்கலான்னு. அது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதோ அந்த மாதிரியே ஸ்கொயராக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பரை மடித்து. ஃப்ரெண்ட்ஸ், நீ எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் அதெல்லாம் அமுக்கி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கொயர் ஷீட்டை சிசரை வச்சு. இல்லை நீங்கள் ஸ்கேலை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த மாதிரி ரெண்டு சீவாங்கச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி வளைச்சி வைக்கணும் ரெண்டு இஞ்சி எரிஞ்சிக்கும். இந்த மாதிரி வளைச்சி வச்சா கரெக்டாக இருக்கணும். மேலே தான் அதிகமாக வளைஞ்சிருக்கணும். அப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான அளவு குச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு குச்சி சீவாங்கச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே நியூஸ் பேப்பரில் கிழிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பரை. ஏன்னா நம்ம ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே ஒரு கிரிப்புக்கு. அந்த சீவாங்குச்சியெல்லாம் அங்கே ஒட்டும்போது அது மாதிரி இது பேப்பர் வச்சு தான் ஒட்டணும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பட்டை செஞ்சுருந்தா அவங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேப்பரில் ஏற்றியும் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இதுக்குள்ளே இந்த மாதிரி வெட்டிக்குங்க. எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் நிறையா பீசஸாக. இதுக்கு ரெண்டு பேராக செய்யறதுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டையும் நான் வச்சுருக்கேன், ஃப்ரெண்டும் தான் இருக்கான், உக்காந்துட்ருக்கான், அவனும் தான் செய்வான். அது பாருங்கள், அந்த இது ஒட்டும்போது ஏன்னா ஒரு ஆளால் கன்ஃபார்ம் ஒட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட்டு செய்ய முடியுமான்னு பார்த்தேன், ஒரு ஆளாலே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரெக்டாக அதை வச்சு அதை ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து அந்த சைடு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த சைடு இருக்கேன், ஆப்போசிட் சைடில் அங்கே உக்காந்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேக வச்சா கொஞ்சோண்டு நான் ஒரு வித வித சூடு லேசான ஒரு சூடு இருக்கும்போது அது இந்த மாதிரி அந்த சாப்பாடு எடுத்து நசுக்கி பேப்பரில் போட்டு நல்லா நசுக்கி தேய்ச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரைஸில் தான் ஒட்டும் கைட்டு, சீக்கிரமாக ஒட்டுனா அது ரைஸில் தான் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் கம் மாதிரி. இது ஆனால் நல்லாவே ஒட்டுனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ நார்மல் கம்மில் ஒட்டி பார்த்தேன், ஒட்டே நிற்கலை. அப்புறம் பார்த்தா ரைஸ் கம்மில் ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் வந்து தேய்க்கும்போது ரொம்ப ஊறி போச்சு, அதை இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்படி அமுக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக, நல்லா நங்கு நங்கு நங்குன்னு குத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது மேலே ஓவராக குத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சீவாங்குச்சி உடையாத மாதிரி ஒரு மீடியமான அளவுக்கு இந்த மாதிரி குத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரியே ரைஸுக்கு கம் வச்சு ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எஜ்ஜில் இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு வச்சுருந்தா அதை நீங்கள் உடச்சிடணும் உங்களுக்கு அப்படி இருந்தால். நானும் உடச்சி தான் போகிறேன். அதே இந்த மாதிரி பேப்பருக்குள்ளே இருந்தால் உடைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே சாப்பாடு ஏன் சூடாக்கணும்னு சொல்கிறேன்னா, சூடாக இருந்தால் சீக்கிரம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நீங்கள் ஆறினா ப்ராப்ளம் இல்லை, அதையும் வச்சு செய்யலாம். ஆனால் ஓரளவுக்கு சூடாக இருந்தால் சீக்கிரம் நல்லா ஒட்டிக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் ஜில்லுன்னு இருக்கிறத கூட வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் சூடானது எங்கள் வீட்டில் இருந்துச்சு, நான் அதை எடுத்து தான் செய்கிறேன் ரைஸு. அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் அப்புறமா ரெண்டு மூணு சாப்பாடு இந்த மாதிரி எடுத்து நாலு சைடு இந்த மாதிரி தடவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேப்பர் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. இது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தடவி விடணும். இதோ இந்த மாதிரி தடவி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என் ஃப்ரெண்டு வருவாள், ஏன்னா இந்த பார்ட் ஒட்டுறது தான் ரொம்ப கஷ்டமே. இதோ நாங்கள் பேப்பர் வச்சுட்டு இதை பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு எப்படி இதோ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறமா உங்கள் உங்கள் கிட்டே யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் செய்யுங்க இந்த மாதிரி. இல்லை சிங்கிளாக செய்யறதுனா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நிறையா ட்ரைனிங் வேணும். இது அடிக்கடி செஞ்சு பழக்கம் இருந்தால் தான் இது அவன் வந்து ஒட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிடில் இங்கே ஒட்டிடணும். இதை குத்துறதுனா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவன் தட்டினானே, அதை தான் நான் அப்படி சொன்னேன். அது இந்த மாதிரி இங்கேயும் ஒட்டிடுது. ஒட்டினதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி அவனுக்கு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவன் அந்த இடத்துலலாம் சாப்பாடை தேய்ச்சி விட்றான். இதோ இங்கே பாருங்கள், அவன் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்றான். இதே மாதிரியே தேய்ச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு மூணு பீஸாவது எடுத்து இந்த ஓரத்தில் தேய்ச்சி விடணும் ஒவ்வொரு சைடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒட்டி விட்டதுக்கப்புறமா இந்த நான் கையை வச்சிட்ருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துலையும் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் தான் அந்த பேப்பர் எடுத்து ஒட்டலான்ட்ருந்தேன், அவன் தான் பிடிக்கலான்ட்ருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க பிடிக்கிறதுக்கு கை நடுங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நானே பிடிச்சிக்கிட்டேன். இதோ அவன் பிடிச்சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த சீவன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நானே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதோ இந்த மாதிரியே அவன் தட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை செஞ்சு பின்னாடி மீதி இருந்தால் இந்த நியூஸ் பேப்பரில் பின்னாடியும் மீதி ஒட்டி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே எல்லா சைடும் இந்த மாதிரி ரைஸை மேலே தடவி விடணும். ஏன் ரைஸை மேலே தடவி விடணும்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், பட்டம் பறக்கும்போது சீக்கிரம் பிஞ்சிடாது ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதே மாதிரியே ஃபுல்லாக ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதையும் ஒட்டினதுக்கப்புறம் என் கை நான் நம்ம கை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரே ஆளாக செய்யணும்னா அந்த ரெண்டு சைடு எல்லாம் வெயிட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீவாங்குச்சி அசையாத மாதிரி வெயிட்டு, உடையவும் கூடாது அசையவும் கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமாக குத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம இங்கே மிடில் ஒரு ஃபஸ்ட்டு ஒட்டினாலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிட்ருக்குமா ஃப்ரெண்ட் ஒட்டினானே, அங்கே வந்து மாஞ்ச நூல் கட்டிட்டு உலர் நூல் கூட போது பூ கட்டுற நூல் கட்டிட்டு இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா பறக்கும். நீங்கள் அழகாகவே பார்க்கலாம், இங்கே பாருங்கள் நீங்களே. நான் வந்து கம்மி ஹைட்டில் தான் விடுறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைமு ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா அப்புறம் இழுக்கும் போது பிஞ்சிக்கிச்சின்னா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்மி ஹைட்லேயே தான் இது விடுறேன் இந்த பட்டத்தை. ஓகே, உங்களுக்கு வீடியோ என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா உங்கள் கமெண்டை கமெண்டில் எழுதிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.